வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கான நல வாரியத்தில் உறுப்பினராக அதிகம் பேர் விண்ணப்பித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் இதுவரை 600 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வேலைவாய்ப்பு, கல்வி, வணிகம் போன்ற காரணங்களுக்காக தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது சமீப காலங்களில் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களின் நலன் காக்க அயலக தமிழர் நல வாரியம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அயலகத்தில் உள்ள தமிழர்களுக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதன்படி 18 முதல் 55 வயது வரை உள்ள வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அயலக தமிழர் நலத்துறையின் NRI Tamilans Tamilnadu.government in என்ற இணையதளத்தில் பதிவு கட்டணமாக 200 செலுத்தி வெளிநாடு அயலக தமிழர் மற்றும் வெளி மாநில அயலக தமிழர் ஆகிய பிரிவுகளின் கீழ் வாரியத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்து அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். உறுப்பினர் பதிவை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த மே மாதம் 15 முதல் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15 வரை பதிவு கட்டணம் 200 செலுத்துவது விலக்களிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த விலக்கு முடிவடைந்த நிலையில் தற்போது 200 செலுத்தி உறுப்பினராகலாம். இத்திட்டத்தில் அயலாக்க தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள நபர் 500,000 மற்றும் 1,000,000 காப்பீட்டு தொகை சந்தாக்களில் விருப்பமான ஒன்றை தேர்வு செய்து பயனடையலாம். இது தவிர தீவிர மற்றும் தொடர் சிகிச்சைக்கு தேவைப்படும் நோய்களுக்கான காப்பீட்டு தொகை 1,00,000 முதல் 5,00,000 வரை உள்ள சந்தாக்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். வெளிநாட்டில் தமிழர்கள் இறக்கும் நிலையில் அவரது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி நிலைக்கேற்ப கல்வி உதவித்தொகையும் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அவரது குடும்பத்தில் உள்ள திருமண வயது பூர்த்தி அடைந்த மகன் மற்றும் மகளுக்கு திருமண உதவித்தொகையாக 20,000 வழங்கப்படும். மேலும் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அதிகம் பேர் விண்ணப்பித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் மருத்துவ படிப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் நிமித்தமாக மலேசியா, சிங்கப்பூர், துபாய், குவைத், ரஷ்யா, அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகம் புலம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கான நல வாரியத்தில் உறுப்பினராக ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை 600 பேர் வரை விண்ணப்பித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் முன் பயண புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன்பு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விசா வேலை ஒப்பந்தம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களிடம் இத்திட்டத்தில் உறுப்பினராக சேர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் இடத்தில் ஏதேனும் விபத்து நேரிட்டால் இத்திட்டத்தில் காப்பீட்டு தொகை உதவியாக இருக்கும். மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு உதவித்தொகை பெற முடியும். நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்த பின் காப்பீட்டு திட்டத்தில் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கான தொகையை செலுத்த வேண்டும். இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் அங்கிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பித்து வருகின்றனர்.